புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். நம்ம கொடி அரக்கம்பத்தில் கட்டுறான் போ. அண்ணா இறக்கு கட்டிடுவா ஓட. என்ன பாக்குற சட்டி மோல தனி காசுடன் நம்ம ஒத்த அடிய வாசிடன் முல்லை நகரின் சாக்ரடீஸ் ஜாதி பிச்சை பெருமாள் இன்று காலை மாண்டு விட்டார். அன்னாருடைய இறுதி ஊர்வலம் இன்று தொண்டை தண்ணி வத்த வரைக்கும் பேச வேண்டியதா இருக்குது. என்ன பூச்சிக்கொல்லிய வணக்கண்ணே. மைக்கேல் என்ன சொன்ன? தியாகி பிச்சப்பெருமாள் அதுக்கு முன்னாடி தாப்பாக்காவின் தலைமுறை கடந்த நொட்டு வாங்க. 20 வருஷமா ஈமா வகையில் இருந்தவன்டா. 100 ரூபாய்க்கு மைக் செட்டு கட்டினா நான் உனல பேசுவேன். நீ தட்டின தள்ளுகிற பெண்ணெலாம் கொட்டிக்கான் போ. மாச்சல் போ. ஈமா விக்கா தாப்பாக்கா இன்னும் பல கட்சிகளில் இருந்த சர்வகட்சி செல்லப்பிள்ளை தியாகி பிச்சை பெருமாள் இன்று மாண்டுவிட்டார். காரணே நம்ம சவுத்துல எவனா தாப்பாக்கா போஸ்ட் ஓட்டுனது தெரியல. போய் கிழிடா கிழிச்சிருவானா அன்பே. நம்ம கட்சி மாவட்டம் வரதான் அவனை கதற உண்ணும் புரியுதா? சரி சரி பசங்க சரக்கு வாங்கியாச்சுனா எதிர்கட்சிக்காரன் வேற வரவங்க போல அவன் வந்தாலும் அடிச்சு வாய ஓட்டுற. சரிண்ணா நம்ம கட்சி சாவு. என்னண்ணா நம்ம கட்சி போஸ்ட் எல்லாத்துலயும் செல்வா பேர் மட்டும்தான் இருக்கு. உங்க பேரே இல்லையானே மாவட்ட செயலாளர். நீங்க முதல்ல உங்க பேரை போட்டுத்தானே அவன் பேரே போடணும். கட்சிக்குள்ளே பாலிடிக்ஸ் பண்றானே. வரப்போற எம்எல்ஏ எலெக்ஷன்ல வேற தலைவரை பார்த்து செல்வா சீட்டு கேட்க போறானா? அவன் என்ன கிழிச்சான் வண்டிய ஸ்லோ பண்றான். 40 ரூபாய் துண்டை போட்டு 500 ரூபாய் ஆட்டையை போட்டாங்க. ஒன்றியா தூங்கிடுச்சு ஒன்றியா மண்ணுக்கு சொல்றிடுச்சு. நம்ம யாருக்கும் பயப்படணும் அவசியம் எல்லாம் இல்ல. வந்துடுச்சு அதுக்கு மாவட்டம் கோச்சுக்குச்சு. நம்ம
என்ன செல்வராஜ், உனத்தை கும்புறதுக்கு முன்னாடி ஒன்னா கும்பிட்டேன். நல்லர்கள டெல்லிக்கு போக போறதா ரவுண்டானா கூட்டத்தில் பேசினியாமே, எதுக்கு? தாஜ்மஹாலை சுற்றி பார்க்கவா? உன் பேச்சை ரெக்கார்ட் பண்ணி என்கிட்ட கொண்டாந்தானே, கேட்டு என்னால் வாயழிச்சிருக்க முடியல. முல்லை நகர் மெயின் ரோட்டில் பார் எடுக்கிறியாமே, நீ எதை ரகசியமாக செஞ்சாலும் எனக்கு தெரிஞ்சிடும்ல. சிமெண்டில் ரோடு போடுறேன்னு க்ரஷர் தூளில் போடுற, பர்மிஷன் இல்லாமல் மண் எடுக்கிற, நீ பண்ணுறதெல்லாம் நம்ம கட்சி தலைமைக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமில்ல? என்ன ஆகும்? தலைவர்கிட்ட போட்டு விடுப்பியா? நான் தலைவர் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி தலைவரே ஆ பண்ணுவேன். போய கால் மேலே கால் போட்டவெல்லாம் அரசியலில் காணாமல் போயிருக்கேன். பார்த்துருந்துக்க. அவனு போயிட்டீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏய், நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. என்ன பிரச்சனை பண்றாங்க செல்வா? ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ. அப்படியா? இது அரசியல் நாகரிகம் இல்ல. ஓ, நல்லா இல்ல. என்ன நல்லா இல்ல? இல்ல, என்ன நல்லா இல்லன்ற? முக்காமழம் துணியத்துல வந்து போட்டு 300 ரோட்டை பாக்கு. செல்வா, யாரு மேல தூக்கி அடிச்சா? கட்சி இவ்வளவு அதுவாடா உங்களுக்கு?